தருமபுரி மாவட்டம் தருமபுரி டவுன் அருள் பகுதியை சேர்ந்தவர்தான் ராமன். இவருடைய மகன்தான் ஜான். இவருக்கு திருமணமாகி சிபா என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இவர் வந்து ஏசி மெக்கானிக்காக வேலை செஞ்சுட்டு வராரு. இவருக்கு சொந்தமான ஒரு வீட்டை தனியார் வங்கிக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு. அந்த வங்கிக்கு பெண் ஒருவர் அடிக்கடி வந்து சென்றிருக்காரு. அந்த பெண் மீது ஜானுக்கு வந்து ஆசை ஏற்பட்டிருக்கு. அந்த பெண் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டியிருக்காரு. அந்த பெண் வந்து தருமபுரி மாவட்டம் திப்பம்பட்டியை அடுத்த பன்னீர்குளத்தை சேர்ந்த புனிதா என்பதும் அவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளதும் தெரிய வந்திருக்கு. இதில் புனிதாவுடைய கணவர் வந்து ஓட்டுநராக பணி செய்து வந்த நிலையில் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டார். இதனால் கணவன் இல்லாமல் தனிமையில் புனிதா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு ஜானுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே ஜான் அந்த பெண்ணுடன் நட்பாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது இவங்களுக்கு காதலாக மாறியிருக்கு. இந்த காதல் வந்து ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதற்கிடையில் ஜானுக்கும் அவருடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதனால் விவாகரத்துக்கு ஏற்று நீதிமன்றத்தில் வந்து வழக்கம் தொடர்ந்திருக்காரு. நீதிமன்றத்தில் இந்த விவாகரத்து வழக்கு தற்போது நிலுவையில் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புனிதாவுடனும் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஜான் வந்து புனிதா வளைச்சிக்கிட்டு கோவைக்கு போயிருக்காரு. கோவையில் வந்து ஒரு தனியார் அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு வீடை வந்து வாடகைக்கு எடுத்திருக்காரு. அதில் ஒரு வீட்டில் புனிதாவும் ஜானும் வாழ்கிறாங்க. இன்னொரு வீட்டில் வந்து புனிதாவுடைய இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க. இரண்டு வீடுகளும் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அங்கே ரெண்டு பேருமே தங்கி வந்திருக்காங்க. இதில் ஜானுக்கு திடீரென அவருடைய தந்தை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய வீட்டுடைய பாகத்தை, அதாவது சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ஸோ அதில் கிடைச்ச அந்த பணத்தை கொண்டு ஜான் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவையில் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு. தருமபுரி அருகே ஒரு ஏக்கர் பரபரப்பில் ஒரு விவசாய நிலத்தையும் வாங்கியிருக்காரு. வாங்கின அவர் தன்னுடைய பேரில் கிரயம் செய்யாமல் தன்னுடைய காதலியான ஆசை நாகியான புனிதாவுடைய பேரில் வந்து அதை கிரயம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, தந்தை கொடுத்த பணத்திலிருந்து கோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகை கடையில் 70 சவரன் நகைகளையும் வாங்கி புனிதாவுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, புனிதாவுடைய உறவினர்களுக்கும் அடிக்கடி அவர் பணம் கொடுத்து உதவியும் செஞ்சிருக்காரு. மேலும் புனிதாவுடைய இரண்டு மகன்களின் படிப்பு செலவுக்கும் அவர் தான் அதை செலவு செஞ்சுட்டே வந்திருக்காரு. இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் திடீர்னு புனிதா கிட்ட நம்ம திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்டிருக்காரு. அந்த சமயத்தில் புனிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜான் கிட்ட வந்து தகராறு செய்து அவரை வந்து வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஜான் வந்து தருமபுரி மாவட்டம் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தகுந்த ஆதாரத்தோடு புகார் அளிச்சிருக்காரு. இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலர்கள் தலைமறைவாக இருந்த புனிதாவையும் அவருடைய மகன்களையும் மூன்று பேரையுமே சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக தேடி வந்தனர். இதில் புனிதா அவருடைய மகன்கள் பேச்சம்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி தலைமறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கு. பின்னர் புனிதாவுடைய அண்ணன் மற்றும் அவரது தந்தை ஆகியோரது செல்போன் எண்ணிற்கு வரும் போன் அழைப்புகளை செய்து கண்காணித்து வந்த நிலையில தான் புனிதா அவர்களுடனும் அடிக்கடி பேசி வந்ததை அறிந்து செல்போன் ஆதாரத்தின் மூலம் புனிதா பேச்சம்பள்ளியில் தான் தங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. பின்னர் அங்கு வந்த தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளரான தேவராஜன் தலைமையிலான போலீசார் அவரை விசாரணைக்கு அழைச்சாங்க. அப்போ புனிதா வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கறிஞர்கள் மூலம் நானே வந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தகராறு செஞ்சாங்க. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. பின்னர் போலீசார் வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது தோல்வியில் முடிஞ்ச நிலையில் அங்கிருந்து போலீசார் ஏமாற்றத்துடன் திரும்பி போயிட்டாங்க. சுமார் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பணத்தை ஏமாற்றியதாக வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த பெண் பேச்சம்பள்ளியில் தங்கியிருந்து போலீசாருக்கே ஆட்டம் காட்டி அவர்களை திருப்பி அனுப்பிய சம்பவமானது பேச்சம்பள்ளியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.